ஹாய், வணக்கம். நான் நடராசா ஜெயகாந்தன். ஏன் இப்போது இப்படி வந்து நிற்கின்றது என்று கேட்டால், இது ஒரு செய்தியோ இல்லது ஒரு தகவலோ இல்லை. அதனை தாண்டி இந்த நாட்டின் குடிமகனாக நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமை, அது முக்கிய கடமைன்னு சொல்லலாம் அல்லது முதன்மையான கடமைன்னு சொல்லலாம், அதுதான் வாக்களிப்பது. அந்த வாக்களிப்புக்கான நாள் தான் இன்று. இது ஒரு ஜனநாயக திருவிழா. அதாவது பல போராட்டங்களுக்கு பின்பு, பல தியாகங்களுக்கு பின்பு கிடைத்த ஒரு உரிமைதான் இந்த வாக்களிக்கும் முறை. ஆகையால் இதனை தட்டி கழித்து விட்டோ அல்லது யாருக்கு வாக்களித்து என்ன பயன் என்றோ, நாங்கள் உழைத்தாதான் எங்களுக்கு சோறு என்றோ சொல்வதை எல்லாம் விடுத்துவிட்டு வாக்களிக்க செல்லுங்கள். யாராவது ஒருவருக்கு வாக்களியுங்கள். அனைவரையும் பொதுவாக இவர்கள் கள்ளர்கள், இவர்கள் பொய்யர்கள் என்று கூறாதீர்கள். இச்சகத்து உள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதினும் இந்த தேர்தலிலே 39 பேர் போட்டியிடுவதற்கு வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். அதுவும் தொடர்பாக உங்களுக்கு தெரியுமா, அல்லது அனைவரது பெயர் தெரியுமா, அல்லது ஒவ்வொருவர் பற்றியும் நீங்கள் ஆராய்ந்திருக்கின்றீர்களா? எதுவுமே செய்யவில்லை. அதனால் 19 கருத்து சொல்வதை நிறுத்திவிட்டு இந்த தேர்தலில் நீங்கள் வாக்களியுங்கள். முடிந்தவரை ஒரு 30 நேரம் ஒதுக்கி இந்த தேர்தலிலே யார் யாரெல்லாம் போட்டியிடுகின்றார்கள், இந்த தேர்தலிலே எப்படி வாக்களிப்பது, இது போன்ற விடயங்களை எல்லாம் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், அல்லது அடுத்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது அடுத்தவர்களிடம் யாருக்கு வாக்களிப்பது என்பதை கேட்டு தெரிந்து கொள்ளார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நோக்கங்களுடன் ஒவ்வொருவருக்கு வாக்களிப்பார்கள். கூடுதலாக தற்பொழுது இந்த பொது சிந்தனை என்பது ஒவ்வொருவருக்கும் இல்லை. தங்களுக்கு ஏற்ற வகையில் யார் ஜனாதிபதியாக வருவார்கள், அல்லது தாங்கள் செய்கின்ற புராடத்தனங்களுக்கு யார் ஜனாதிபதியாக வருவார்கள் என்கின்ற வகையில் சிந்திக்கின்றவர்களும் இங்கு இருக்கின்றார்கள். ஆகையால் அவர்களது கருத்துக்களை, அவர்களது சிந்தனைகளை உங்கள் மீது திணிப்பதற்கு அனுமதிக்காதீர்கள். நீங்களாக பல விடயங்களை அறிந்து கொண்டு முயற்சி செய்து யாருக்கு வாக்களித்தால் சரியாக இருக்கும், யாருக்கு வாக்களித்தால் இந்த நாடு நன்றாக இருக்கும், யாருக்கு வாக்களித்தால் இந்த நாட்டு மக்கள் நன்றாக இருப்பார்கள் என்பதெல்லாம் யோசித்து நீங்கள் உங்களது வாக்குகளை வழங்குங்கள். நானும் தற்பொழுது வாக்களிக்க செல்கின்றேன். நன்றி, வணக்கம். இலங்கையின் 9வது ஜனாதிபதி ஜார் தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் டியூப் தமிழின் அனைத்து தளங்கள் மூலமும் நாங்கள் நேரலையில் தருவதற்கு தயாராகின்றோம்.